எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து கம்பல்சரியாகவே பன்னீர்செல்வம், எடப்பாடி ஒரு 10-15 மந்திரிங்க எல்லாமே காலையில் ஹிந்தி கற்றுக்கிறாங்களாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஹிந்தி டீச்சர் வச்சு ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கானுங்க. ஆகவே ஹிந்தி கற்றுக்கிட்டு இனிமேல் ஹிந்தியில் தான் அவங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்தை பாட போகிறாங்க. தமிழ்நாடு ஹிந்தி நாடாக மாறுறதுக்கு எல்லா வேலைகளையும் இந்த எடப்பாடி அரசு செய்து வருகிறது. இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கை அம்மா எப்பவுமே ஒத்துக்கிட்டதில்லை. தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க, இங்கே ஒத்துக்கிட்டதில்லை. அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் போய் பிரதம மந்திரியை பார்க்கறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த பிரைம் மினிஸ்டர் இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் முதலமைச்சர் போனாலும் சரி, துணை முதலமைச்சர் போனாலும் சரி, மோடிக்கு ஏவல் செய்கின்ற அடிமைகள் யார் போனாலும் சரி, திமுகவினுடைய ஸ்டாலின் போனாலும் சரி, யாரையும் பார்க்க மாட்டார். காவேரி விஷயமாக இந்த பிரதம மந்திரி பேசவும் மாட்டார். கடந்த கால அனுபவங்கள் உயர்த்தியிருக்கிறது. இது சும்மா ஒரு கண் துடைப்பு, டெல்லி போகிறோம் பேசுகிறோன்னு. இதில் அம்மாவிற்கு நாட்டமே இல்லை. இதை அம்மா கடைசி வரை ஒப்புக்கொள்ளவில்லை. உச்சநீதிமன்றத்தை அணுகியே வெற்றி பெற்று வந்த சரித்திரம்தான் அம்மாவை சாரும். இது கர்நாடக அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். ஆகவே இது வேஸ்ட்டு, சும்மா ஏமாத்திட்ருக்காங்க. இந்த மணிகண்டன் ஒரு அமைச்சரும், இந்த ஜெயக்குமார் ஒரு அமைச்சர் எல்லாம் இந்த டிஸ்கவரி சேனலில் வர மாதிரி புதுவிதமான மிருகங்கள். ஆகவே நீங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அவர் வந்து 30% கமிஷன் வாங்குறதா பேப்பரில் வந்திருக்கு. அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக, அதை வேறு பாதையில் பேசி அதை மறைக்கிறதுக்காக, மணிகண்டன் வாங்குகிற கமிஷனை மறைப்பதற்காக அந்த அங்கே ஆர்டிஓ ஒருத்தங்க லேடி இருந்தாங்களா, அவர் அம்மா, அந்த அம்மாவை வந்து டிரான்ஸ்ஃபர் செஞ்சு அவர் மணலில் கொள்ளடிச்சிருக்காருன்னு ஈவினிங் பேப்பரில் பார்த்தேன். ஆகவே மணிகண்டன் என்பவன் பெரிய கொள்ளைக்காரனாக மாறிவிட்டான் என்பது தெரிகிறது. ஆகவே அவர் தகாத முறையில் பேசுகிறார். ஆகவே அது சரியான ஒரு கருத்து இல்லை. மணிகண்டனுக்கு அலறல் வந்துருச்சு வீட்டுக்கு போகிறோன்னு. ஆகவே அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆகவே எல்லாத்துக்குமே சார் டிபிஎஸ்சி இருக்குது, பின்னாடி பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம் வரும். இருந்தால் நடத்திட்டுருக்க பஸ்ஸில் ஏறி உட்காருங்க, பிரேக் பிடிக்குதான் பாருங்கள். முதல்ல எங்களை சாகரா மக்கள் விலை உயர்வை 100% ஏற்றிட்டு வெளிநாடு போகணுன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, வெளிநாடு போனால் தான் பிழைப்பாங்கன்னா இவன் என்ன கழட்டிகிட்டு இருந்தான்? அப்போலருந்து வெளியில் வந்து கத்த வேண்டியதானே, எங்கள் அம்மா வெளிநாடு போகணும் வெளிநாடு போகணும், ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்கன்னு. அங்கேயெல்லாம் என்ன கழட்டிட்டு இருந்தானுங்க இவனுங்க, ஊரை ஏமாத்துறாங்க சார். நீங்கள் சிடியை ரிலீஸ் பண்ணி காமிச்சிட்டோம், அம்மா நல்லபடியாக ஆஸ்பத்திரி இருந்து நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டார்கள். இது எதையாவது டைவெர்ட் பண்ணும் சார், இவனுங்க கொள்ளடிக்கிறதுக்கு ஏமாத்துறதுக்கு எதையாவது மணிகண்டன் போல மாற்றி பேச வேண்டும்.